வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, பெற்றோர்களே. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ஆச்சாரியார்கள் எழுதின ஓலைச்சுவடி ரகசியங்கள் பாகம் 3 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குளித்த பிறகு நம்ம பாகத்தில் எதை முதல்ல தவட்டுறது, ஓலைச்சுவடிகள் தர்ற ஆன்மீகத்தை முதல்ல கவனிக்கலாம், விஞ்ஞான ரகசியமும் உள்ளே இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் எண்டில் நம்ம கவனிக்கலாம். மதம் சார்ந்து இல்லாமல் எல்லோருமே பயன்படுற ஒரு நல்ல விஷயத்தை தான் நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, லைஃப் கோச் மற்றும் சேல்ஸ் கோச். உண்மையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக உணர்ந்த பிறகு மனம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு மகிழ்ச்சி. கமெண்ட் மூலம் எங்களை ஊக்கப்படுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இதை பகிர்ந்தால் எல்லாருமே பயனடைவார்கள். ஓகே, விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம். குளித்த பிறகு எந்த பாகத்தை முதல்ல தோற்றுறது அப்படிங்கிறது ஆன்மீக பார்வையில் முதல்ல கவனிப்போம், அடுத்து விஞ்ஞான பார்வையிலையும் அடுத்ததாக கவனிப்போம். குளிக்கிறோம், எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் நம்ம மனசில், உடலில், மனசுலையும் சரி உடம்புலையும் சரி, இரண்டு விதமான நன்மை தீமை அப்படிங்கிற உணர்வுகள் தான் மனிதனை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதை நல்லவை அப்படிங்கிறத வந்து ஸ்ரீதேவியாகவும், தீமைகள் அப்படிங்கிறத மூதேவியாகவும் முன்னோர்கள் உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. நமது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த நல்ல எண்ணங்களே ஸ்ரீதேவி எனவும், நமது கடந்த கால கசப்பான அனுபவங்கள், நிகழ்கால எதிர்கால அச்சம், பயம், பொறாமை, எதிர்ப்பு அப்படியான உணர்வுகள், அதையெல்லாமே மூதேவி என்றும் நாம் வந்து புரிஞ்சிக்கலாம். நல்ல உணர்வுகள் நமது உடலில் முன்புறத்திலும், தீய உணர்வுகள் நமது பின்புறத்திலும் உள்ளதாக தெரிகிறது. நாம் குளித்து முடித்ததும் முன்புற பாகங்களை துடைக்கும்போது அங்கே டக்குன்னு பின்னால் இருக்கிற மூதேவி என்ற தீய உணர்வுகள் உடலெங்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு, உடனே பரவிடுவாங்க. பின்புறத்தில் நம்ம முதல்ல துடைச்சா தீய எண்ணங்கள் முதல்ல துடைக்கப்படுது, அங்கே உடனே முன்னால் இருக்கிற ஸ்ரீதேவி என்ற நல்ல உணர்வுகள் உடனே டக்குன்னு அங்கே பரவுறாங்க. நாள் முழுவதும் நாம் நல்ல சக்தி தரும் உணர்வுகளோடு வாழவே நமது நல்ல பண்பாடு கலாச்சாரங்களை நம்ம முன்னோர்கள் இந்த ஓலைச்சுவடி மூலம் நமக்கு சொல்கிறாங்க. விஞ்ஞான முறையில் கவனித்தோம்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்கும்போது நம்மளோட உடம்பு ஃபுல்லாக குளிர் பரவும். நம்ம உடம்பு வந்து ஹீட்டாக தான் இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி தான். இந்த உடம்பில் குளிர் வரும்போது அதிகமாக குளிர் வந்து பரவும் டக்குன்னு. அப்போ முதுகில் தான், பின்புறத்தில் தான் அந்த தண்டு வட எலும்புகளுக்குள்ளே நரம்புகள் நிறையா இருக்கும், வயரிங் ஹீட்டு மாதிரி, அது பாதிக்கப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது பின்புறத்தில் பிடரி கழுத்து, துடைக்க வேண்டிய விஷயம் பிடரி கழுத்து, பிறகு முதுகு, இடுப்பு, புட்டம், பின்தொடைகள், பின் கால்கள், அதை முதல்ல துடைச்சா பிறகு முன்புறத்தில் மற்ற பாகங்களை நம்ம துடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு வாழ்த்துக்கள். மனங்கள் மலரட்டும், வாழ்க்கை அனைவரது வாழ்க்கையும் சிறக்கட்டும். வாழ்க வாழ்க வாழ்க. உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, மகிழ்ச்சி.